கார்த்திக் தீபா சீரியல் மே 5 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆனந்த் சொல்கிறாரு, எல்லாருமே இருக்கும் பொழுது மீனச்சு தான் பரிகாரத்தில் நல்ல விதமாக செய்கிறவ, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரே ஆளுனா அது மீனாட்சி மட்டும்தான் அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாரு. இது கேட்டுட்டு ரியா ஷாக் ஆகுறாங்க. ரியா கேட்குறாங்க, ஆனந்த் நான் தான் 2 பரிகாரத்தை நல்லா செஞ்சு முடிச்சுட்டேனே அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, 10 பரிகாரமாக இருந்தாலும் மீனாட்சி நல்லபடியாக முடிச்சிருவா, ஆனால் உனக்கு இந்த 2 பரிகாரத்தை ஒழுங்காக செய்ய முடியல, இல்லை அப்போ நீ எமெல் அதிகமாக பாசமாக இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஆனந்த் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இது கேட்டுட்டு நம்ம ரியா ரொம்ப கோவத்தில் நிற்கிறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, இதுதான் எங்களுடைய முதல் அடி, இதுக்கப்புறம் நீ எப்படி தப்பிக்க போகிறேன்னு பார்த்துறேன் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு தெரியும், ஆனால் ஆனந்தே உன்னைய கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுனா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு. இது கேட்டுட்டு ரியா டென்ஷன் ஆகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா ரியா கிட்டே சொல்கிறாங்க, இவளுக ரெண்டு பேருமே நல்லா திட்டம் போடுறாளுங்க, எதுக்காகனா மீனாட்சியை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக தான், அந்த மீனாட்சி இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை தான் ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ரியா யோசிக்கிறாங்க, தெரிஞ்சே தெரியாமலே இந்த ஐஸ்வர்யா நமக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துருக்கா, இந்த ஐஸ்வர்யா நல்ல ஐடியாவாக தான் கொடுத்துருக்கா, இந்த மீனாட்சி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த வீட்டில் பிரச்சனை தான், நம்ம எப்போ வேணாலுமே இந்த வீட்டை விட்டு போகிற நிலமை இருக்கும், ஒருவேளை இந்த வீட்டில் மீனாட்சி இல்லைன்னா ஆனந்த் உன்னை விட ஒன்று பெஸ்ட்டுன்னு நினைக்க மாட்டார், கண்டிப்பாக என்னை தான் அவர் ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டு ஆகணும், அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம ரியா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சிக்கிட்ட போயிட்டு தீபாவும் மைதிலியும் நடந்த விஷயங்களை சொல்லி சமையா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, தீபா இது மாதிரி கடவுள் சம்மந்தமாலாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, அந்த கடவுளுக்கு தெரியும் இந்த தீபா எப்படிப்பட்ட கேடி அப்படின்னு, அதனால தான் அந்த ரியாவால் இந்த பரிகாரத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்க முடியலை, ஒருவேளை அவள் உண்மையாகவே ஆனந்த விரும்பி இருந்தால் கண்டிப்பாக அவள் இந்த பரிகாரத்தை நல்லபடியாக முடிச்சிருப்பாள் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, இருந்தாலும் கடவுள் விஷயத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபாவும், சரிங்கக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எப்படியும் தெரியன்னு 2 நாளையில் இந்த வீட்டை விட்டு ஓடிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சியும் சரி தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீபா கேட்குறாங்க, சரிக்கா உங்கள் குழந்தைங்க 2 பேரும் இப்போ இங்கே பாட்டி வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் தீபா சிவகாமி பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க, எப்போ கூட்டிகிட்டு வர்றதுன்னு தெரியல, கோடலிவும் வந்துருச்சு, இங்கே கூட்டிகிட்டு வந்தால் அந்த குழந்தைங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அந்த பிள்ளைங்க எப்படி பாடுபடுமோ தெரியல, அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, ஆமாக்கா ஆனால் குழந்தைங்க வந்தால் கொஞ்சமாவது ஆனந்த் மாறுவாரோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, என் குழந்தைங்களாம் அந்த மனசம் பக்கத்தில் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி அந்த ரியாவை காமிக்கிறாங்க. ரியா வந்துட்டு நேராக ஆனந்த் பக்கத்தில் போயிட்டு ஆனந்த் கோச்சிக்கிட்டிங்களா அப்படின்னு கேட்க, ஆனந்த் டக்குன்னு ரியாவோட கையை தட்டி விடுறாரு, இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக என் முகத்தில் முழிக்காமல் போ அப்படின்னு. அதுக்கு ரியா கேட்குறாங்க, ஆனந்த் நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு நீங்கள் என்னை விரட்டுறீங்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, எனக்காக உன்னால் ஒரு இந்த பரிகாரத்தை கூட செய்ய முடியல இல்லை அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஆனந்த் உங்களுக்கே தெரியும் நான் சிட்டியில் வளர்ந்த பொண்ணு, என்னால் அந்த அளவுக்கு பரிகாரத்தை எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது ஆனந்த் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஆனந்த் கேட்குறாரு, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த பரிகாரமே வேணான்னு சொல்லியிருப்பேன், மீனாட்சி இந்த பரிகாரத்தை பண்ணியிருப்பா, உன்னால் ஏன் உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஆனந்த் அதெல்லாம் முட்டாள்தனம், இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, நீ இந்த பரிகாரத்தை நல்லபடியாக முடிச்சிருந்தீன்னா இன்னொரு அம்மைக்கிட்ட நீ நல்ல பேர் வாங்கியிருப்ப அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, விடுங்க ஆனந்த் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் தான் உங்கள் கூட இருக்கேன்ன, உங்களுக்கு எதுவுமே ஆக விட்டுற மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, சரி போ அப்படின்னு சொல்லி பேச ரியா டென்ஷன் ஆகி வெளியில் வராங்க. அப்போ டக்குன்னு ஆனந்த் ரியாவை கூப்பிட்றாரு. அப்போ ரியா கேட்குறாங்க, ஏன் ஆனந்த் என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, தீபா சொன்ன மாதிரி இந்த பரிகாரம் என் மேலே வச்சிருக்கிற அன்பு இது எல்லாமே மீனாட்சியில் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்ல ரியா டென்ஷன் ஆகி வெளியில் போகிறாங்க. அப்போ ரியா யோசிக்கிறாங்க,
அவளை தீர்த்துக்கிட்டேன்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ரியா நினைக்கிறாங்க. அப்போ நம்ம ரியா வந்து நேராக ரவுடிகளுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள், ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நானும் பாவம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவளுக்கு இனிமேல் பாவம் கரிசனம் காட்டக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புவேன், அவளை நீங்கள் எங்கே பார்த்தாலுமே தீர்த்துக்கட்டிடுங்க அப்படின்னு சொல்ல ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரியா நேராக அந்த ரவுடிகளுக்கு அந்த மீனாட்சியோட ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க. ரவுடிங்க அந்த மீனாட்சியோட ஃபோட்டோ பார்த்ததோட, மேடம் இந்த மேடத்தை நாங்கள் பல தடவை கோவிலில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்ல ரியாவும், சரி இவளை வந்து தீர்த்து கட்டிடுங்க, இவளோட தடையும் கூட வீட்டில் கிடைக்கக்கூடாது, இவள் ஓடி போயிட்டான்னு நினைக்கணும் அப்படின்னு இது கேட்டுட்டு ரவுடிகளும் சரிங்க மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சியை காமிக்கிறாங்க. மீனாட்சி வந்துட்டு தீபா கிட்டேயும் மைதிலி கிட்டேயும் சொல்கிறாங்க, இது மாதிரி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, என்னால் வர முடியாத சூழ்நிலை, இல்லைன்னா உன் கூட நான் வருவேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சாருக்கு சமைக்கணும், அதனால் நான் சமைச்சு வச்சுட்டு தான் வர முடியும், அது வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியாதே அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, பரவாயில்ல தீபா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு நேராக ஆட்டோவை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் இதை நம்ம ரியா நோட் பண்ணுறாங்க. அப்போ ரியா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ரவுடிகளுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த மீனாட்சி வெளியில் வந்திருக்கா, அவளை தீட்டு கட்டிடுங்க அப்படின்னு சொல்ல ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம மீனாட்சி போகிற கோயிலுக்கு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி மட்டும் தனியாக கிளம்புறாங்க, நேராக கோயிலுக்கு போகிறாங்க, போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வராங்க. அப்போ நம்ம மீனாட்சி வந்து இன்னும் ஒரு ஆட்டோ கூட காணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லது, டக்குன்னு ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காரை பார்த்ததோட நம்ம மீனாட்சி கொஞ்சம் விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த காருக்குள்ளேருந்து வெளியில் வந்த ரவுடிங்க மீனாட்சியை தூக்கி காருக்குள்ளே போட்டுடுறாங்க. மீனாட்சிக்கு மயக்க மருந்து அடிச்சிடுறாங்க, மீனாட்சி மயக்கம் போட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க நேராக ரியாவுக்கு கால் பண்ணி, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மீனாட்சியை நாங்கள் கடத்திட்டோம், இது மாதிரி அந்த பொம்பளையை இன்னும் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் தீர்த்து கட்டிடுவோம் அப்படின்னு சொல்ல ரியா சொல்கிறாங்க, இந்த விஷயம் கடு அளவு கூட வெளியில் லீக் ஆகக்கூடாது, ஓடி போனவ அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ரியா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க, இனிமேல் மீனாட்சியோட தொந்தரவு நமக்கு இருக்காது, ஆனந்த் இனிமேல் மீனாட்சியை பற்றி பேசவே மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா வந்து ரியா கிட்டே கேட்குறாங்க, என்ன ரியா முன்னாடி விட ரொம்ப ஹாப்பியாக இருக்கே, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா நினைக்கிறாங்க, மீனாட்சி அக்கா கோவிலுக்கு போனவங்கள இன்னும் காணுமே அப்படின்னு தேடுறாங்க. அப்போ நம்ம கோவிலேருந்து ஒரு மெசேஜ் வருது, இது மாதிரி மீனாட்சியை வந்து யாரோ காரில் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டே நம்ம தீபா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. தீபா நேராக கார்த்திக்கு கால் பண்ணி, கார்த்திக் சார் மீனாட்சி அக்காவை யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல கார்த்திக் சொல்கிறாரு, வேறு யாராக இருக்கும், மீனாட்சி இது வரைக்கும் யாருக்குமே வந்து துரோகம் நினச்சது கிடையாது, வீட்டில் உள்ள ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் மீனாட்சி வந்து பகையாளி, அது யாருன்னா அந்த ரியாவும் ஆனந்தும் மட்டும்தான், ஆனந்து கடத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த ரியா தான் கடத்தியிருப்பான் அப்படின்னு கார்த்திக் கன்ஃபார்ம் பண்ணுறாரு.